नमः शिवाय। தமிழ் தற்காப்பு கலைக்கோயில் பயிற்சி மையத்தின் ஊடாக இந்த பதிவில் சிலம்பம் கம்பு முறையில் ஒரு சிறிய ஒரு சண்டை முறை பயிற்சி, இது எப்படி பயிற்சி செய்யணும் என்பதை நானும் மாணவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து இந்த பயிற்சி செய்கிறோம். விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் பயிற்சி செய்ய விரும்புகிறவங்க இவருடைய தொடர்பு எண்ணு கீழே அளிக்கிறோம், அவர் தொடர்பு எண்ணு தொடர்பு கொண்டு நீங்கள் பயிற்சி பெறலாம். வளவனூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இவரை தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் இந்த சிலம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சண்டை முறை பயிற்சியை உங்களுக்கு செய்து காட்டுறோம். மொத்தம் ஒரு 10 அடியில் கொண்ட ஒரு பயிற்சி, அதனுடைய விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த பயிற்சியை எப்படி செய்யணும் என்பதை விளக்கத்தை பார்க்கலாம். குத்து 1, 2, 3, குத்து 4, காலடி 5, 6, 8, 6, ஏற்றம் 7, ஏற்றம் 8, கால் 9, குச்சி 10. இப்போ இந்த பயிற்சியை பார்த்துருப்பீங்க, இது எப்படி மெதுவாக செய்யணும் என்பதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நிற்கிறோம், குத்து காலுக்கு குத்து வருது 1, அதை தடுத்து அடி 2, அடுத்து 3, குத்து 4, 5 காலுக்கு அடி, 6 நாடி, 6 ஏற்றம், 7, 8 காலுக்கு, 9, 10. சண்டை முறை பயிற்சியில் தனிநபராக பயிற்சி செய்யக்கூடிய தாக்குதல் வசம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நிலையில் நிற்கிறோம், இப்போ அந்த குத்து வருது, குத்து தடுக்கிறோம், குத்து தடுத்து 2 அடி போகுது, 3 மேலே அடி, 3 ஆச்சு, 4 குத்துறாங்க அதை தடுக்கிறோம், 5 காலுக்கு அடி வருது அதை தடுக்கிறோம், கொடுத்த உடனே அடுத்தது கன்னத்துக்கு அடிக்கிறோம், இது வரைக்கும் 6, 7 ஒரு ஸ்டெப்பு ஏறுறோம், ஒரு ஏற்றுறோம், 8 அடுத்து ஒரு அடி, இப்போ 9 காலுக்கு அடிக்கிறாங்க, 9 தலைக்கு அடிக்கிறாங்க, 10 பிரிஞ்சு நிலைக்கு வந்துடும். இப்போ இதை நம்ம தனியாக பயிற்சி செய்யும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி பயிற்சி செய்து பார்த்துக்கணும். மீண்டும் ஒரு முறை மெதுவாக நாங்கள் செய்து காட்டுறோம், பார்த்து பயிற்சி செய்யுங்க. இது ஒரு மேலோட்டமான ஒரு விளக்கத்தை மட்டும் தான் கொடுத்துருக்குறோம். அந்த அடிமுறை எதிரியோட நிலையை பொறுத்து அடி சற்று மாறுதல் ஏற்படும், எத்தனை முறை செய்கிறோமோ அத்தனை முறைக்கும் பாடம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பயிற்சி செய்து பாருங்க, அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.